பரப்புரையில் ஈடுபட்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரே ஒரு பேச்சாளராவது மக்கள் காது கொடுத்து கேட்கின்ற அளவில் பேசுகிறார்களா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இதே தேர்தல் களத்தில் தான் அனைத்து கட்சிகளும் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறது, வாக்கு கேட்கிறது. ஆனால் இவ்வளவு கீழ்த்தரமாக தேர்தல் களத்தை பயன்படுத்தி கொள்வது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சிகளோடு சேர்ந்துதான் நானும் சொல்லுகிறேன். தோழமை கட்சிகள் உட்பட அனைவருமே நெறியற்று பேசுகிறார்கள். அன்பு உறவுகளே, ஒரு மனித குலத்தின் மாண்பை மீறி பேசுகிறார்கள் என்பதை இந்த பத்திரிகைகள், தேசத்தின் நான்காவது தூண் என்று சொல்லுகின்ற பத்திரிகைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இதை மக்கள் முன் வெட்ட வெளிச்சமாக்க வேண்டுமா இல்லையா இந்த பத்திரிகைகள்? இதே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஒரே ஒருவர் பேசினால் எத்தனை மீடியாக்கள் இதை கொண்டு போய் சேர்க்கிறது? தவறான செய்தி, இவர்களை இதை பேசிது விட்டார்கள், அவர்களை அதை பேசிவிட்டார்கள், இவர்கள் இப்படி பேசிவிட்டார். நீங்கள் பேசுகிறீர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இவ்வளவு இழி சொற்களை மக்கள் முன்னே வீசுகிறார்களே, இதை கொண்டு போய் திருத்துவதற்கு தேசத்தின் நான்காவது தூண் என்று சொல்லப்படுகின்ற ஊடகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? மக்களுக்கானதுதானே ஊடகம், மக்களுக்கானதுதானே அரசாங்கம், மக்களுக்கான அரசை அமைப்பதற்காகத்தானே இவர்கள் பரப்புரையில் இருக்கிறார்கள். யாருக்காக பரப்புரை செய்கிறார்கள்? தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய சொந்தங்களையும் தங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது பரப்புரையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. எப்படியாவது அதிகாரத்திற்கு வந்துவிட வேண்டும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து உரிமைகளையும் அபகரித்து தன் சொந்த பந்தங்களை வாழ வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் சுருட்டி வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த பொன்னையும் பொருளையும் காத்துக் கொள்வதற்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். அதற்கு அவர்களுக்கு அரியணை தான் பாதுகாப்பு. இதை பெற்றுவிட்டால் தமிழகத்தில் நாம் 5 ஆண்டுகளுக்கு யாரும் நம்மை எதையும் செய்துவிட முடியாது, நாம் எதை வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளலாம் என்ற ஆணவம். நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை ரீதியாக உங்களுக்கு எதிரிலே போட்டியிடுகின்ற அனைத்து கட்சிகளையும் கொள்கை ரீதியாக எதிர்த்து பேசுங்கள், தவறு என்று நான் ஒருபோதும் பேச மாட்டேன். மக்களை நெறிப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு அரசியல் தலைவனின் வேலையாக இருக்க வேண்டும். நெறிமுறை என்றால் என்னவென்று அறிந்து கொள்ளாத நீங்கள் எல்லாம் அரசியல் களத்தில் இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகிறீர்கள் என்றால் அதே மக்கள், அதை கேட்கின்ற மக்கள் எப்படி பேசுவார்கள்? அவர்களை கேட்பதற்கு உங்களுக்கு எப்படி அந்த தகுதி இருக்கும்? நீங்கள் தலைவன் என்ற போர்வையில் உலாவுகின்ற கொள்ளை கூட்டத்தின் அதிபதிகள். மக்களை நெறி தவற செய்வதே நீங்கள் தான். சட்டத்தை முதலில் பொறுப்பில் இருப்பவர்கள் சட்டத்தை மதிக்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது ஏதோ கடைகோடியிலே குப்பை பொறுக்கி கொண்டிருக்கின்ற ஏழைக்கு மட்டுமல்ல, தேசத்தை ஆளுகின்ற முதல்வருக்கும் தேசத்தை நாட்டை ஆளுகின்ற பிரதமருக்கும் உட்பட்டதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். நீங்கள் செய்தால் குற்றம் குற்றம் இல்லையோ, கடைகோடி தொண்டம் செய்து விட்டால் குற்றமோ? கேள்வி கேட்க நாதி இல்லை என்றால் எதை வேண்டும் என்றாலும் அரசியல் களத்திலே வீசிவிட்டு செல்லுவதா? முதல்வரின் தாயாரை தரைகுறைவாக பேசுகிறான் ராஜா என்றால் இன்று அதைவிட கேவலமான வார்த்தைகளை வீசுகிறார் உயர்திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். இவர்கள் எல்லாம் என்ன அரசியல் கற்றார்கள்? இதைத்தான் நீங்கள் 50 ஆண்டுகளை அரசியல் செய்து இந்த நாட்டையே சீரழித்து எம் தலைமுறைகளை நடுவீதியில் அமர்த்தியது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். மீண்டும் உங்களுக்கு எதற்கு அரியணை?
திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரே ஒரு சூடு சுரணையுள்ள தன்மானமுள்ள சுயமரியாதை உள்ள ஒரு தமிழன் கூட வாக்களிக்க மாட்டான் என்பதை நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட என்னுடைய தாய், என்னுடைய தங்கை, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, என்னுடைய பெண் குழந்தை அனைத்துமே ஒரே ஒன்றுதான், அனைத்தும் ஒன்றுதான். உறவு முறைகளில் மாறுபட்டிருக்கிறது அவ்வளவுதான். பெண் என்பவள் தமிழ் தேசத்தின் புனிதம் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அன்பு உறவுகளே, இப்படிப்பட்ட பெண் குலத்தையே இந்த இவரும் ஒரு பெண்ணுக்கு மகனாக பிறந்தவர் தானே, இவரும் ஒரு பெண்ணை தானே திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். பெண் குலத்தின் அருமையை இவர் அறிந்ததில்லையோ? இப்படிப்பட்ட நீங்கள் எல்லாம் அரியணைக்கு வர வேண்டும் என்ற ஆசை எதற்கு உங்களுக்கு? மக்களுக்கு நெறிமுறைகளை பயிற்றுவிக்க வேண்டிய நீங்கள் நெறிமுறை தவறி நீங்களே பயணிக்கும் பொழுது உங்களை எல்லாம் தலைவனாக ஏற்றுக்கொண்டு பயணிக்கின்ற எந்த ஒரு தொண்டனும் நெறிமுறையோடு பயணிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மக்களின் முட்டாள்தனம் என்று நான் பகிரங்கமாக எச்சரிக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கம் 2021 தேர்தலில் ஊடகங்களை வைத்து நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வேண்டுமென்றால் பார்த்துக் கொள்ளுங்கள், 2021 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வியை சந்திக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். இதுவரையில் என் வாய்மொழி அறிந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே, வணக்கம். நான் உங்கள் அன்புமணி ராமதாஸ் பேசுகிறேன். நடைபெறுகின்ற 2021 ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர்களை இரட்டை இலை சின்னத்திலும், பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர்களை மாம்பழம் சின்னத்திலும், பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி வேட்பாளர்களை தாமரை சின்னத்திலும் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன்.